ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஜேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேந்தம்பழம், கோதுமை மாவு அதெல்லாம் வச்சு அப்படியே ரவுண்டாக நம்ம வந்து பஜ்ஜி மாதிரி போட்டுடுக்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்வீட் தான், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கோதுமை மாவு ஹாஃப் கப் போட்டிருக்கேன். கால் கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து மைதா போட்டிருக்கேன். பேக்கிங் சோடா, ஏலக்காய் பொடி இது ரெண்டும் வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சுக்குப்பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். சுக்குப்பொடி வந்து கொஞ்சம் டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ சுக்குப்பொடி வந்து ஒரு பிஞ்ச், அதே அளவுக்கு சுக்குப்பொடியும் வந்து சேர்த்துருக்கேன். சுகர் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன், நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சம் சுகரை வந்து என்ஹான்சிங்காக காட்டும், அதுக்காக வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 1 hour வந்து ஊறிச்சுனா மட்டும்தான் நல்லா வரும். நம்ம வந்து இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகரெலாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1 hour to 1.5 hours வந்து நல்லா ரெஸ்டிங் டைம் வந்து விட்டுடலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கோக்னட், அதாவது வந்து டெசிகேட்டட் கோக்னட்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1 tablespoon அளவுக்கு, இல்லைனா அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லை நார்மல் இது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆல்மோஸ்ட் 1 to 2 hours ஆயிடுச்சு நான் வந்து வச்சுட்டு போய். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து போட்டு பார்க்கலாம், எந்த திக்னஸில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே டிப் பண்ணி நம்ம வந்து எண்ணெய், சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி சுகர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு, எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மட்டும் போட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சிஸ்டன்சி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டு ஒரு 2 minutes அப்புறம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு அரிசல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது நான் போட்டு எடுத்ததில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டு எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா போட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வருது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ரெஸ்டிங் டைம் நல்லா விட்டுருக்கிறதுனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.